தலைப்புச் செய்திகள். கார்கில் போரின் 22வது ஆண்டு வெற்றி தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் பாரமுல்லா டேகர் போர் நினைவிடத்தில் மலர்களையும் வைத்து மரியாதை. குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ராணுவ வீரர்களுக்கு புகழஞ்சலி. பெகாசஸ் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் பாதிப்பு. நடப்பாண்டு அரசு பள்ளிகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேரவும் விண்ணப்பிக்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சரத்கமல் 3வது சுற்றுக்கு முன்னேற்றி.